சரிகமா தமிழில் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் செய்த பிறகு பெல் ஐகானை அழுத்துங்க. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் உங்கள் அர்ஜேபனா. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். வார வாரம் ஒரு செலிபிரிட்டியை, ஒரு கலைஞரை, ஒரு இசையமைப்பாளர், ஒரு பாடகர், பாடகி, எழுத்தாளர், கவிஞர், இப்படி பல பேரை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாரம் யார் அப்படின்னு கேட்டால், இவங்க ஒரு சினிமா குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இவங்களுடைய தாத்தா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெலுங்கு சினிமாவோட தந்தை அப்படின்ற அழைக்கப்படுற ரகுபதி வெங்கையா நாயுடு. 1909 வருஷமே தெலுங்கு சினிமாவிற்கு நிறைய கருவிகள், இந்த புகைப்படம் எடுக்கிறது, சினிமா படம் இப்படி தான் எடுக்கணும் அப்படின்ற பல வழிமுறைகள், ஸ்டூடியோ, இந்த மாதிரி பல விஷயங்களை செட் பண்ணது ரகுபதி வெங்கையா நாயுடு. இவங்களோட பேத்தி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறவங்க ஒரு பிரபலமான ஆக்ட்ரஸ், பிரமீளா தேவி என்று அழைக்கப்பட்ட, எல்லாராலும் தேவிகா என்று கொண்டாடப்பட்ட முன்னாள் அந்த சூப்பர் ஹிட்டான ஒரு கனவு கன்னியை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். அவங்களுடைய படங்கள் தான் பாடல்களை நாம் கேட்க போகிறோம். அந்த வகையில் முதல் இரண்டு பாடல்களாக நம்ம கேட்க போகிறது ஆண்டவன் கட்டளை படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடியது, விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில், அமைதியான நதியினிலே ஓடும். அதைத் தொடர்ந்து ஆனந்த ஜோதி இந்த படத்திற்காக பி சுஷீலாவின் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் வரிகளில், நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா. இந்த ரெண்டு பாட்டியும் கேட்டுட்டு வாங்க, நிறைய பேசலாம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும், காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும், கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும். ஹோய் ஹோய், அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். இளம் கீர்த்தினிலே தென்னை இளம் கீர்த்தினிலே தாராட்டும் தென்றலது, தென்னை இளம் கீர்த்தினிலே தாராட்டும் தென்றலது, தென்னை தனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, தென்னை தனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாணலது, ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாணலது, காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை, காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை, அமைதியான நதியினிலே அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும்.
வெல்கம் பேக். இது சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. தேவிகா ஸ்பெஷல் நம்ம கேட்டுட்ருக்கிறோம். தெலுங்கு சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்பட்ட ரகுபதி வெங்கையா நாயுடுவோட பேத்தி அப்படின்னா, சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சினிமா குடும்பத்தில் எந்நேரமும் சினிமா ஊறி போன ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் தேவிகா. 1954-55 வந்து தெலுங்கு சினிமாவில் அறிமுகமாயிட்டாங்க. என்டிஆரோடு இவங்க நடித்த தக்ஷகானம் அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படம். அந்த காலத்தில் வந்து அந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர், வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு படம். ஆனால் யாருப்பா அது, தெலுங்கில் வந்து தேவிகாவாமே சாம பிச்சு உதறாங்களாமே, உடனே கூப்பிட்டு தமிழ் சினிமாவிற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏவிஎம் அறிமுகப்படுத்தினாங்க. ஏவிஎம் அந்த காலத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஏவிஎம்மோட முதலாளி அப்படின்ற படத்தில் எஸ்எஸ் ராஜேந்திரன் ஜோடியாக தமிழில் அறிமுகமானாங்க. முதல் படமே தேசிய விருது வாங்கின ஒரு படம் தமிழ் சினிமாவில். அந்த வருஷம் வந்து சிறந்த மாநில மொழி திரைப்படத்துக்கான விருது அந்த முதலாளி படத்திற்காக கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது பீக்கில் இருந்த எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி எல்லாரோடையும் ஜோடி போட்டு நடிக்க ஆரம்பித்தாங்க. எம்ஜிஆரோட ஆனந்த ஜோதி இவங்களோட கரியரில் மிக முக்கியமான படம். சிவாஜியோட கர்ணன், குலமகள் ராதை, பலே பாண்டியா இந்த மூணு படமும் சொல்ல வேண்டிய படம். அதே போல் ஜெமினி படத்தில் சுமை தாங்கி அப்படின்ற ஒரு படம், ரொம்ப ட்ராஜடியான ஒரு படம், கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப சோகமாக இருக்கும். அந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம், ஹீரோயின் கதாபாத்திரம். அதே போல் இயக்குனர் ஸ்ரீதர் எடுத்த ரெண்டு படங்கள்லையும் இவங்க வந்து ஃபென்டாஸ்டிக்கான ரெண்டு படங்கள், ரெண்டு ரோல்ஸ் பண்ணியிருந்தாங்க. நெஞ்சம் மறப்புதலை மற்றும் நெஞ்சில் ஒரு ஆலயம், இந்த ரெண்டு படங்களும் காலத்தால் அழியாத ஒரு காவியங்கள். ஒன் சைடில் அவ ஃபீல் பண்ண வச்ச படம் தான் இந்த நெஞ்சில் ஒரு ஆலயம். இந்த மாதிரி பல அற்புதமான படங்களில் நடித்த ஒரு சூப்பர் ஹிட் கதாநாயகி தான் தேவிகா. அவங்க நடித்த படங்கள் வந்து அடுத்த பாடல்கள் கேட்க போகிறோம். பலே பாண்டியா படத்திற்காக வாழ நினைத்தால் வாழலாம், பி சுஷீலா பாடியது, விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். அதைத் தொடர்ந்து பாவ மன்னிப்பு, இந்த படத்திற்காக பி சுஷீலாவின் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் வரிகளில். பால் இருக்கும் வழியாயில்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசையிருந்தால் நீந்தி வா, வாழ நினைத்தால் வாழலாம். வழியாயில்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசையிருந்தால் நீந்தி வா. கருப்பு வெள்ளை நாயகி தேவிகாவின் சூப்பர் ஹிட் பாடல்கள். காற்று வரும் தூக்கம் வராது, பஞ்ச
படியும் கண்களை மூடும் பட்டு நிலாவான் வெளியில் காவியம் பாடும் கொண்ட பள்ளியரை பெண் மனதில் போர்க்களமாகும் பாலிருக்கும் பழமிருக்கும் பசி இருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது தூக்கம் வராது காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே கண்கள் பேசும் வார்த்தையிலே பேதமில்லையே வேதமெல்லாம் காதலையே மறுப்பதில்லையே அது வேதம் செய்த குருவை கூட விடுவதில்லையே பாலிருக்கும் பழமிருக்கும் பசி இருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது தூக்கம் வராது வெல்கம் பேக் இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் நான் உங்கள் ஆர்ஜே மனா பிரபல நாயகி தேவிகா ஸ்பெஷல் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சுமார் 150 படங்கள் தமிழ் தெலுங்கு எல்லாம் சேர்த்து நடிச்சிருக்கிறாங்க கன்னடத்துலேயும் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் தமிழ் மற்றும் தெலுங்கில் தான் இவங்க மிக பிரபலமான ஒரு கதாநாயகியாக இருந்திருக்கிறாங்க புராண இதிகாச படங்கள் அப்படின்னு வந்தாலே தேவிகா தான் வந்து அப்போ இருந்த தயாரிப்பாளர்களோட ஒரு சிறந்த ஒரு ஐடியல் சாய்ஸாகவே இருந்திருக்கிறாங்க இவங்களுடைய முகவெட்டு டயலாக் டெலிவரி ஆகட்டும் இவங்களுடைய பாவனைகள் அந்த நடிப்பு திறன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் இவங்களாம் பீக்லேயே வச்சுருந்துருக்கிறாங்க 1955 கிட்டத்தட்ட ஒரு 1965 வரைக்கும் வந்து ரொம்ப பிரபலமான பயங்கர ஒரு பிஸியான ஆக்ட்ரஸாக இருந்திருக்கிறாங்க ஒரு சினிமா குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால பயங்கர மரியாதையை இவங்களுக்கு மேலே ஏன்னா இவங்க கிட்ட யார் எந்த தப்பாக நடந்துக்கவோ இல்லை தப்பாக பேசவோ முயற்சி பண்ணவே யாராலையும் முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மரியாதையான குடும்பத்திலிருந்து வந்ததுனால தேவிகாவுக்கு இயல்பாகவே அந்த ஒரு பெருமை எல்லா இடத்துலையும் கிடைச்சிருக்கு போர் இடத்துலலாம் நல்ல செல்வாக்கும் இருந்திருக்கு தமிழில் பேர் சொல்லக்கூடிய புராண படங்கள்னால் கர்ணன் திருவிளையாடல் அதே போல் தெலுங்கில் தக்ஷயகானம் காலகாலத்துக்கும் பேசப்படும் இப்போது தேவிகா நடித்த 2 படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்க போகிறோம் நெஞ்சம் மறப்பதில்லை பி சுஷீலா பாடியது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளில் அதைத் தொடர்ந்து வானம் பாடி படத்திற்காக கங்கைக்கரை தோட்டம் பாடியவர் பி சுஷீலா பாடலுக்கு இசை கேவி மகாதேவன் மற்றும் பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன் Ah!
பிடிக்கவில்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை. பெருகியதே அன்று வந்த கண்ணன் இன்று வந்த
கொள்வதில்லை, கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை, கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை, கண்ணன் வரும் நாளில் கண்ணி இருப்பேனோ காற்றில் மறைவேனோ காற்றில் வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. பிரபலமான கருப்பு வெள்ளை கதாநாயகி தேவிகாவோட ஸ்பெஷல் தான் இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இவங்களுடைய கேரியரில் நெஞ்சில் ஒரு ஆலயம் மிக முக்கியமான ஒரு படம். நெஞ்சில் ஒரு ஆலயம் ஸ்ரீதர் சார் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. காலேஜ் படிக்கிறப்ப ரெண்டு பேர் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, ஆனால் அதற்கு பிறகு வாழ்க்கை சூழ்நிலை அந்த பொண்ணு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிரும். இதற்கிடையில் அந்த லவ் பண்ண பையனு வந்து அந்த ஃபீலிங்ஸ்லேயே இருப்பார், ஆனால் ஒரு டாக்டராக இருப்பாப்பில். ஆனால் விதி எப்படி வந்து மாறியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணோட கணவருக்கு வந்து உடல் நிலை சரியில்லாமல் போயிடும். அவர் அட்மிட் ஆகிற இடம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் தான். இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு மருத்துவராக அந்த பெண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஸோ எப்படி இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்ற மிக பிரமாதமான ஒரு படம். அற்புதமாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கு கதை எழுதி முடிச்சுட்டு அப்படின்னா, இந்த படத்துக்கு யார் ஹீரோயினாக போடலாம் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு எல்லாரும் பல சாய்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஸ்ரீதர் சாருக்கு அப்போ இருந்த ஒரே சாய்ஸ், எனக்கு தேவிகா மட்டும்தான் வேணும். ஒரு அழகான பெண், அதே சமயத்தில் ஒரு யங், அதே அந்த மெச்சூரிட்டி வந்து கல்யாணம் ஆன பிறகு அந்த மெச்சூரிட்டியும் தேவிகாவால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேவிகாவை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி நெஞ்சில் ஒரு ஆலயம் அற்புதமான ஒரு படம் தேவிகாவோட கேரியரில். இப்போ நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்திற்காக முத்தான முத்தல்லவோ, பி சுஷீலா பாடியது, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் இந்த வரிகளில், அதைத் தொடர்ந்து ஆனந்த ஜோதி படத்திற்காக பி சுஷீலாவின் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் வரிகளில். முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ, முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ, முத்தான முத்தல்லவோ.
வந்த முத்தல்லவோ, கட்டான மலரல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ, முத்தான முத்தல்லவோ. தேவிகா ஸ்பெஷல். காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா, நாலு பக்கம் வாசலுண்டு சின்னையா, அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா என்னையா. காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா. வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜேமனா. பீக்கில் இருந்த ஒரு நடிகை திடீர்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சினிமாவிலேருந்து ஒதுங்க ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய படங்களை தயாரித்த SS ராமதாஸ் அப்படின்ற ஒரு தயாரிப்பாளர் அவங்களே வந்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய சினிமா குடும்பத்திலேருந்து வந்ததுனால சினிமா விட்டு ஒதுங்கி போனது ஒன்றும் பெரிய அவங்களுக்கு ஒரு விஷயமாக தெரியல. சினிமா அவங்க குடும்பத்தில் வாழ்க்கையில் எப்பவுமே கூட இருந்துச்சு. அவங்களுடைய மகள் தான் கரகாட்டக்காரன் படம் மூலமாக நமக்கெல்லாம் அறிமுகமான கனகா. தேவிகாவோட அப்படியே அவங்களுடைய சாயலோடு இருந்த கனகா தமிழ் சினிமாலையும் ஒரு பெரிய ரவுண்டு வந்தாங்க. ஸோ அம்மா எப்படி வந்து தமிழ் சினிமாவில் 1950களில் ஒரு ரவுண்டு வந்தாங்களோ, பொண்ணும் அதற்கு பிறகு ராமராஜன், பிரபு, ரஜினிகாந்த் இப்படி பல பேரோடு நடித்து 90s ஒரு ரவுண்டு வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போது தேவிகாவோட அடுத்து இன்னொரு சூப்பர் ஹிட் படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்கப்படும். திருவிளையாடல் படத்திற்காக பொதிகை மலை உச்சியிலே VB ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷீலா பாடியது KV மகாதேவனின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். அதைத் தொடர்ந்து சுமை தாங்கி படத்திற்காக ராதை கேட்ட கண்ணனோ, எஸ் ஜானகி பாடியது விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் பெண்கள் ஆடை போட்டி
மதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல், ஆடை பூட்டி வைத்த மேலும் தவழ்ந்திடும் தென்றல். பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல், பதிமதுரை வீதியிலே வளம் வரும் தென்றல். பதிமதுரை வீதியிலே வளம் வரும் தென்றல், இந்த பாண்டியனார் பைந்திலே தீண்டிடும் தென்றல். பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல். கார்குழலை நீராட்டி கண்ணிரண்டை தாளாட்டி, தேனிதழில் முத்தமிட்டு சிரித்திடும் தென்றல். வண்ண தேகமெங்கும் நீரெடுத்து தெளித்திடும் தென்றல். தேகமெங்கும் நீரெடுத்து தெளித்திடும் தென்றல், பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல். கொடியினிலே மீன் பறக்கும் மதுரையிலே, வான் பறக்கும் கொடியினிலே மீன் பறக்கும் மதுரையிலே, தான் பறந்து ஆட்சி செய்யும் தளிர் மணி தென்றல். கொடிகை மலை உச்சியிலே புறப்படும் பெண்கள், ஆடை போட்டு வைத்த மேனியும் தவழ்ந்திடும் பெண்கள். கொடிகை மலை உச்சியிலே புறப்படும் பெண்கள்.
வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆச்சேமனா. தேவிகா ஸ்பெஷல் கேட்டுட்ருக்கிறோம். தேவிகா ஸ்பெஷலில் அடுத்து வரப்போகிற பாடல்கள் கர்ணன் படத்திற்காக பி சுஷீலா பாடியது, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் கண்ணுக்கு குலம் இது அப்படின்ற ஒரு பாடல். அதை தொடர்ந்து குலமகள் ராதை இந்த படத்திற்காக பி சுஷீலா பாடியது, கே வி மகாதேவனின் இசையில் கண்ணதாசனின் வரிகள் இரவுக்கு ஆயிரம் கண்கள். இந்த ரெண்டு பாடம் தான் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல். கேட்டுட்டு வாங்க ஆன் சரிகமா தமிழ். தேவிகாவின் சூப்பர் ஹிட் பாடல்கள். I'm not afraid.
தேவிகா ஸ்பெஷல் கேட்டுட்டு இருக்கிறோம். சரிகமா தமிழ் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல்கள் முரடன் முத்து. இந்த படத்திற்காக பி சுஷீலா பாடியது, டி ஜி லிங்கப்பாவின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில் கல்யாண ஊர்வலம், அதைத் தொடர்ந்து நீலவானம். இந்த படத்திற்காக பி சுஷீலா குரலில், எம் எஸ் விஸ்வநாதரின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில் ஓஹோ ஓடும் எண்ணங்களே அப்படின்ற பாடல். இந்த ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, இன்னும் நிறைய பேசலாம்.
தேவிகா ஸ்பெஷல். இவ்வளோ நேரம் கேட்டோம். ஒரு மிக பிரபலமான ஒரு சினிமா குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நடிகை, தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா ரெண்டு சினிமாலையும் வெற்றி பெறுவது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நடிகையாக வந்து வெற்றி பெறுறது, யாருமே இல்லாமல் ஒரு பேக்ரவுண்ட்லாம் இல்லாமல் நடிகான்றப்போ எல்லோரும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, அது எல்லோரும் இயல்பு தான். ஆனால் ஒரு சினிமா குடும்பத்திலேருந்து வர்றப்போ அவங்க மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இவங்க நல்லா பண்ணணும், இவங்க ஜெயிப்பாங்களா, இவங்க இல்லை தோப்பாங்களா அப்படின்னு ஊர் ஃபுல்லாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி ஒரு சிறந்த கதாநாயகியாக ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இடம்பெற்றிருந்தாங்க தேவிகா. ஸோ அவங்க பத்திர நிகழ்ச்சியை பண்ணதில் எனக்கு பெருமை தான். இப்போது கடைசியாக நம்ம கேட்க போகிற பாடல் சாந்தி அப்படின்ற படத்திற்காக போய் சுஷீலாவின் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் வரிகளில், ஊரெங்கும் மாப்பிள்ளை இந்த பாட்டோட நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் போடுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிகமா தமிழ் அப்படிங்கிற இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்று அன்புடன் ஆர்ஜே மனா. அமைதியான நதியினிலே